டேன் டிவியின் கல்வி தொலைக்காட்சி மாணவர்களுக்கு வணக்கம் எனது பெயர் திருமதி போஜின் சத்யன் நான் இந்து ஆரம்ப பாடசாலையில் ஆஸ் ஆரம்ப கல்வி ஆசிரியராக கடமையாற்றுகிறேன் இன்று ஆரம்ப கல்வி தரம் இரண்டு மாணவர்களுக்கான செயற்பாடுகளின் வினாவிடை செயற்பாடுகளை நான் இன்று கற்பிக்க வந்துள்ளேன் முதலில் தமிழ் தமிழ் பாடத்திற்குரிய செயற்பாடுகள் வினாவிடைகள் எவ்வாறு வரும் என்பதை நாங்கள் பார்ப்போம் செயல் ஒன்று பரவலையால் குரில் நெடில் சொற்களை எழுதுவோம் என்ன குரில் நெடில் சொற்களை எழுதுவோம் என்ன பாருவோம் ஓசையில் குறுகி ஒலிப்பது குரில் என்று சொல்லப்படுகிறது குரில் சொற்கள் நெடில் ஓசையில் நீண்டொழிக்கும் சொற்களை நெடில் சொற்கள் என்று நாங்கள் சொல்லுவோம் குறில் அப்ப இதுக்கு நெடில் கா அப்ப கல் அப்ப இது குரில் சொல் நெடில் சொல்லை பாப்பாங்க கால் பாருங்க பிள்ளைகள் இதுக்குரிய நெடுச்சொற்களை நாங்கள் பார்ப்போம் கா ஆட்டோ ரைட் அடுத்தது பாருங்கோ மேனம் மே மா நெடில் மனம் குரில் சொல் மானம் அதுக்கு என்னது மானம் பாருங்கோ மா சரிய பிள்ளையோ பெட்டி பே என்ன குரில் சொல் நொடியில் என்ன பெருமாப்பாட்டி என்னது பிள்ளையாய் பேருங்கோ டி சரியோ பிள்ளையாய் அடுத்தது பார்ப்பதம் இது என்ன கூறில் நெடில இதுக்கப்புற வரும் மா மாதம் என்ன பிள்ளையாய் மாதம் பாருங்க பிள்ளையை மா ரைட் அடுத்தது பாருங்க நெடில் சொற்கள் தகுந்திருக்குது நாங்கள் அதை குறில் சொற்கள் அழுதப்போறோம் சரியா பாருங்க பா பாதம் சரியா அதை பாருங்க நாங்கள் குறிலா அழுதியிக்கல எப்படி சொல்லுவோம் பதம் பெ 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 பதம் பே சரியா பிள்ளையாய் ரைட் அடுத்த கூரில் என்ன வர படம் என்ன வர படம் ப ம் சரியோ அடுத்து பாருங்க பாட்டம் என்ன பா ப ப அப்ப அதுக்கு என்ன குரில் வரும் ப வட்டம் ப ப குறில் பட்ம் வா

எல்லாருக்கும் விளங்கிட்டதோ அடுத்தது நாங்கள் இரண்டாவது கேள்விக்கு போ சரியோ? இங்க பாரும்வோ சகர வரிசை எழுதுவோ என்ன பிள்ளியாய் சகர வரிசை பாருமோ ச சா சி அப்படி புள்ளியில் என்ன சீய்யும் சொன்னால் உங்களான் அந்த வரிசை அகர வரிசை ககர வரிசை மகர வரிசை எல்லாத்தையுமே நாங்கள் ஒரு வாய்ப்பாடு மாதிரி சொல்லலாம் அப்ப அதோம் நாங்கள் அந்த வாய்ப்பாடு படி நீ மாதிரி இந்த நெடுங்கணக்கு வரிசைக்கும் நீங்கள் இந்த வாய்ப்பாட்டை நீங்கள் பாடமாக்கி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா நீங்கள் பிளவிடாமல் அப்படியே எழுதுவீங்கள் சரியா சா

மன்னே இல்லை இப்படி எல்லாத்தையும் நீங்கள் பாடமாக்கி ஆக்கி வச்சிட்டீங்கடா அப்படியே எழுதுவீங்க அப்ப நாங்க இப்ப எழுதுவோம் இத சரியோ எங்க ச ச ச ச ச அப்ப பாருங்க என்ன இருக்கீங்க இங்கே ச ச என்ன இருக்கு சட் பாருங்க சாவுக்கு சட்டை பாருங்க சைது சா சாவுக்கு என்ன இருக்கீங்க என்ன இருக்குது சாடி என்ன பாருங்க பிள்ளையை சா டி அப்ப சி என்ன இருக்கீங்க சிலை என்ன சி சி லை

சோளாகு என்ன இருக்குதே சோளாகு சோ லா கு அடுத்தது என்ன चू चू என்ன இருக்குதே சோரியன் என்ன चू

செம்பு சே செம்பு என்ன சுவை, என்ன இருக்குது சுவை... சரியா சச்சா சிச்சி சுச்சு என்ன சைக்கிள் என்ன இருக்கு பிள்ளைய சைக்கிள் என்ன சை k Sorry. Hi. Sorry. Rick 치에 파르가블에 차차 치치 추추 체체 차이 초초초초촵아고촵이 내르케데 솔 내르케데 솔 ரைட் சோ பாருங்கோ சோவு கேட்டு இறக்கு பிள்ளையாய் லை என்ன சோ லை சோலை சோட்டோ So, lie, stereo. Arda pargo. Cha cha, chi chi, chu chu, che che, chai, chow chow, chow. Cha cha cha, chi chi chi, chu chu chu, che che che, chai, chow chow Cha cha cha, chai, So.

சரியா பிள்ளையார் பிள்ளருக்கும் விளங்கினவோ ஆ அடுத்த அன்னைக்கு நாங்கள் போவோமே என்ன சொலைட் அடுத்து எதற்கருத்து சொற்களை எழுதுவோம் பாருங்க ஒரு சொல்லுக்கு எதிரான மறையான சொற்களைத்தான் நாங்கள் எதிர்க்கருத்து சொற்கள் என்று சொல்லுவோம் சரியா பா காலை காலைக்கு என்ன எதிரானதாக இருக்கும் மாலை 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 பார் இரவுக்கு என்ன எதிராயிருக்கும் பகல் பகல் இரவு வரும் அல்லது ரைட் அடுத்தது இளமை இளமையாக இருப்போம் இல்லாட்டி முதன்மையாக இருப்போம் எதிர் என்னது? மோதுமை மோ தூ மை மோதுமை அடுத்தது சாட்டி சரிக்கு எதிர் ஆணுது என்ன பிள்ளை பி ப்ளை தரங்கோ மௌளவ லை பிள்ளை அடுத்து பார்ப்போம் முன் அதுக்கு எதிரானது பின் 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 சரியோ ரைட் அடுத்தது பரம் பிள்ளையாய் ஆம் ஆமென்றால் அதுக்கு எதிரானது இல்லை 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 சரியோ ரைட் வரவு வரவுக்கு எதிரானது என்ன செலவு செலவு சே லே ஊ செவு ரைட் நன்மை தீமை எதிரானது தீமை தீமை தெரிய வெற்றி வெற்றிக்கு என் எதிரானது தோல்வி தோ வீ, தோல்வி இருள் இருளாக இருக்கும் அதுக்கு எதிரானது ஒளியாக இருக்கு எல்லாத்தையும் வெளிச்சம் ஓ சரியா பிள்ளையாய் அடுத்தது பார்க்கணும் அடுத்த செயலுக்கு போவோம் ரைட் தரத்துள்ள சொற்களை எழுதுக ஒத்த கருத்து சொல் ஒரு சொல்லுக்கு ஒத்த வேறு சொற்களைத்தான் நாங்கள் ஒத்த சொல்லுவோம் சொல்லுவோம் என்ன அப்பா தந்தை பிதா என்றெல்லாம் சொல்லுவோம் சரியா பாருங்க அப்பா பிதா பிதா மாதாஜம் கோயில் கோ பாருங்கள் கோ ஜி ஏல் கோயில் அட்தைப் பாருகும் சந்திரண் நிலா, மதி என்னலான் சொல்லோம் என்ன? அப்பு நிலா சந்திரனுக்கு வேற கருத்துள்ள சொல்லுகள் நிலா நிலா அடுத்த உணவு என்ன சாப்பாடு உண்டி என்றெல்லாம் சொல்லுவோம் என்ன சாப்பாடு பா சாப்பாடு வீடு மலை இல்லம் என்ன கண்ணக சொல்லலாம் இருக்குது நாங்கள் உண்டு எழுது ஒண்ணு தெரிய இல்லம் ஈ என்ன நித்துறை செய்கிறது இல்லாட்டி உறக்கம் கொள்வது ஊ Beli cem. Kenapa beli ae? Beli cem. Ae. Li. Ich. Cah. Hum. Beli cem. Un mei. Woi mei. என்ன வாய்மை விளங்கிட்டோ பிள்ளையாய் ரைட் நாங்கள் அடுத்த செயலுக்கு போவோம் பாருங்க இடைவெளியை நிரப்புவோம் இடைவெளியை நிரப்புவோம் பாருங்க இங்கே சூரியன் புல் பழம் முட்டை காலையில் இலங்கை இவ்வளவும் இந்த கட்டத்துக்குள்ள உங்களுக்கு தரப்பட்டுள்ளது இவை விடைகள் பாருங்க கீழே உங்களுக்கு கேள்விகள் தரப்பட்டிருக்கு கேள்வி உங்களுக்கு தந்திருக்கு இல்லையா சரி பாருங்க முதலாவது கேள்வி நாங்கள் பார்ப்போம் நாடு பாருங்கோது கிளேண்ட பொருத்தமாவர இலங்கை பாத்தீங்களோ இலங்கை நாங்கள் வாழுகின்ற இடம் என்ன இலங்கை அடுத்த கல்விய பாருங்க அப்ப காலையில என்ன உதிக்கும் பாருங்க பிள்ளையாய் சூரியன் பாத்தீங்களா சூரியன் காலையில உதிக்கும் என்ன அடுத்த பாரு பாரு பிள்ளது பாசுமே பாசு என்ன மேயும் என்ன என்னமேயும் புல் மேயும் அடுத்தது பாருங்க கோழிடும் என்ன இடம் என்ன இடம் பிள்ளையா முட்டையிடும் அடுத்த பாருங்கோ ஆணில் அங்க பொருத்தமான சொல்லை நாங்கள் தெரிவு செய்ய வேணும் என்ன ஆணில் என்ன தின்னும் பாருங்கோ பழம் என்ன தின்னும் பழம் தின்னும் அடுத்தது பாருங்கோ சேவல் கீறு கூவம் பாருங்கோ எப்ப கூபம் சேவல் காலையில் கூவோம் எப்ப கூபம் காலையில் கூவும் சரியோ பிள்ளைகள் விளங்கிட்டுதோ எல்லார்கள் சரி பிள்ளைகள் இதுவரை நாங்கள் தமிழ் வினாவிடைகளை பார்த்த நாங்கள் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி பிள்ளைகள்